కామాన్వితయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిచ్ఛితపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్థితితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. శ్రీకృష్ణదేశిక పదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్మబోధం త్రియ్యంతదేశిక యతీంద్రశఠాదిమూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసద్ధ్వాంతతిగ్మాం సుజాలే నిరవధి కరుణాద్భౌ వేదచూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శరణాగతి செய்வது குறித்து பல பிரமாணங்கள்ல பல விதமா சொல்லியிருக்கு. அதையெல்லாம் தொகுத்து சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்ற வழக்கம். வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், பாஞ்சராத்திர ஆகமங்கள், ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகள், ஆச்சாரிய ஸ்ரீ சுக்திகள், இது எல்லாத்தையுமே சுவாமி தேசிகன் அங்கங்கே மேற்கோள் காட்டி அந்த சரணாகதி சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் செய்கிறார். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை அதில் ஏதாவது ஆக்ஷேபங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தமாகும்படியாக இதுதான் விஷயம் அப்படிங்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம் அப்படிங்கிறது சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் மொத்த விஷயமும் சொல்லியிருக்க சரணாகதி பற்றியான விஷயங்கள். இதே போல் மேலே சில புஸ்தகங்கள் அருளி செய்திருக்க, தேசிகருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்களும் பல புஸ்தகங்களை எல்லாம் அருளி செய்திருக்கார். இதெல்லாம் ஆச்சரியமாக பல விஷயங்கள் நமக்கு பார்க்க முடியுது. அதில் ஒரு விஷயம், சரணாகதிக்கான மந்திரம், பகவான்கிட்ட சரணாகதி பண்ணணும்னா என்ன மந்திரத்தை சொல்லி சரணாகதி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல மந்திரங்கள் இருக்கு. சில மந்திரங்கள்லாம் வேத மந்திரங்கள், சிலதெல்லாம் வேதத்தில் இல்லை, பின்னாடி இத்திகாச புராணாதிகளில் அதாவது ஆகமங்கள் பாஞ்சராத்திர ஆகமங்களில் இருக்கக்கூடிய மந்திரம், இப்படி பல விதம் இருக்கு. தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு வேத மந்திரம், பசுரண்யோ விபூரசி பிராணே துவசி சந்தாதா பிரம்மன் துவசி விஸ்வசிருக் தேஜோதாஸ் துவசி அக்னேர்வச்சோதாஸ் துவசி சூரியஸ்யத்யும் நோதாஸ் துவசி சந்திரமச உபயாம கிரகீதோசி பிரம்மணே த்வாமகச ஓம் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கேன். இத்தியாத்மானை யுஞ்சீத இப்படி சொல்லி ஆத்மாவை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கான். இதுக்கு நியாச வித்யா, பரநியாச வித்யான்னு பேர் சொல்லி இப்படி ஒரு பெரிய மந்திரம் ஒன்று கத்திய ரூபத்தில் இருக்கிற அழகான மந்திரம் இது. இதுக்கு வியாக்கியானங்கள் எல்லாமும் பெரியவா பண்ணியிருக்காள். சுவாமி நடாதூரம்மா பிரபன்ன பாரிஜாதத்தில் இதுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார் இந்த மந்திரத்துக்கு. அப்போ இது வேத மந்திரம், முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியன்னு ஒரு இடத்துல ஒரு வேத மந்திரம் இருக்கு. பிரணவமே கூட சரணாகதிக்கான வேத மந்திரம் என்று சொல்வதுண்டு. இப்படியெல்லாம் வேதத்திலே பல விதமான மந்திரங்கள் இருக்கு. அதுபோல இங்கேயும் பல விதமான மந்திரங்கள் ஆகமங்கள்லையும் இருக்கு. அது எல்லாம் இருக்கச்சே நம்ம ஆச்சாரியர்கள்லாம் உகந்த மந்திரம் துவய மந்திரம், சரணாகதிக்கான மந்திரம். சரணாகதி மந்திரம்னே பெயர் அதுக்கு, துவய மந்திரம் அப்படின்னு பெயர். இத்தனை மந்திரங்கள் இருக்கச்ச துவய மந்திரத்தை ஏன் எடுத்துப்பானே அப்படின்னா அதில் ஒரு விசேஷம் இருக்கு. இந்த சரணாகதியினுடைய சுரூபத்தையும் இந்த பலனையும் அழகாக சொல்லக்கூடியது துவய மந்திரம், ரொம்ப வியக்தமாக சொல்லக்கூடியது. அதனால தான் துவயம் பெயர். துவயம்னா உபாயம், பலம், இந்த ரெண்டு ரெண்டுக்கு துவயம் பெயர். உபாயம் பலம் இது ரெண்டையும் மற்ற மந்திரங்கள்லாம் அத்தனை வியக்தமாக சொல்லலையா, கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் துவய மந்திரத்தில் பூர்வகண்டத்தில் உபாயத்தையும் சரணாகதியையும் உத்தரகண்டத்தில் பலனையும் பகவான்கிட்ட கைங்கரியத்தையும் அழகாக சொல்லியிருக்கு இந்த துவய மந்திரத்தில்.
சுலபமா இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டு தந்திரத்திலையும் சொல்லப்பட்டதா இருக்கு, அப்படின்னால எல்லாரும் சொல்லும்படியாம இருக்கு. பாஞ்சராத்திர தந்திரத்திலையும் சொல்லியிருக்கா. அதனால ஆச்சாரியர்கள்லாம் இதையே போற்றி துவைமந்திரத்துக்கே அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி இதையே நன்னா வளர்த்திருக்கா. சம்பிரதாயத்துல துவைமந்திரம் சொல்லிதான் சரணாகிதி பண்ற வழக்கம். இப்பொழுது அந்த துவைமந்திரத்துக்கு இன்னொரு பெருமை இருக்கு. என்ன கேட்டா, சரணாகிதியினுடைய அங்கங்களை அழகா சொல்றது. உபாயம் உபயம் சொல்றது மாத்திரம் இல்லை, இந்த சரணாகிதியை சொல்லச்சியே அழகா புற்ற எல்லா அங்கங்களையும் நமக்கு காமிக்கிறதாக இந்த துவைமந்திரம் இருக்கான். எப்படி சரணாகிதி பண்ணணுங்கிறதே இதுல பார்த்தா தெரியும். அந்த மாதிரி இருக்கு. எப்பவுமே மந்திரம் அப்படின்னாலே நம்ம அந்த பிரயோகத்துல, அதாவது இந்த மந்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோமோ அந்த விஷயமும் மந்திரத்துல வரும். அந்த அர்த்த ஸ்மாரகம் மந்திரம். ஒரு மந்திரம் சொன்னா இந்த மந்திரம் சொல்லி என்ன பண்ண போறோங்கிறதோ அந்த மந்திரத்திலே சேர்ந்து வரும். பொதுவாக அப்படிதான் இருக்கும், மந்திரத்துக்கு அந்த சுபாவம் உண்டு. அக்னே சுவாகா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்றோம்னா, அப்போ இந்த மந்திரம் சொல்லி என்ன பண்ணணும் கேட்டா, அக்னியே அப்படிங்கிற அப்படின்னா அக்னி தேவதை அப்படின்னு தெரியுது. சுவாகா அப்படிங்கிற அப்படின்னா தேவதைகளுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன். சுவாகாங்கிறது ஒரு தேவர்களுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கும் போது சுவாகா அப்படின்னு பித்திருக்களுக்கு சமர்ப்பிக்கச்ச ஸ்வதா அப்படின்னு அப்படி இருக்கு. மனுஷர்களுக்கு பொதுவாக நமஹான்னு சொல்ற வழக்கம். அதனால அக்னே சுவாகான்னு சொல்லிச்சு, ஒரு தேவதையும் அவருக்கு சமர்ப்பிக்கணுங்கிறத நான் பண்றேன் அப்படிங்கிறதும் இதெல்லாம் இதிலே தெரியுது. அதனால அனுஷ்டானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பிரகாசனம் படுத்தக்கூடியதாக மந்திரங்கள்லாம் பொதுவாக இருக்கும், பொதுவாகவே அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இந்த துவய மந்திரமானது சரணாகதியை பிரகாசனம் பண்றதாக இருக்கு. வெறும் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு போறோம் அப்படிங்கிறது இல்லை. எத்தனையோ மந்திரங்கள்லாம் இருக்கு, அது வெறும் சொல்லிட்டு போறோம், அர்த்தம் புரியாம இருக்கு. மந்திரம் சொன்னா பல சித்தி அப்படின்னு தம்பிட்டு சொல்றவா உண்டு. ஆனா துவய மந்திரம் சுலபமாக சரணாகதி விஷயத்தை, சரணாகதி எப்படி பண்ணணும், சரணாகதி அங்கம் என்ன, எல்லாத்தையும் இது காமிக்கிறதா. அது எப்படி காமிக்கிறது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் வந்து அழகாக சாதிச்சிருக்கார். இந்த சாங்க பிரபதனாதிகார, அதுக்கு வந்து பரிகார விபாகாதிகாரத்தில் சாதிச்சிருக்கார். சரணாகதிக்கு அங்கங்களை இந்த மந்திரத்தில் நம்ம எந்த இடத்துல அனுசந்தானம் பண்ண முடியும், எந்த இடத்துல இது தெரியுது, அதை சாதிச்சிருக்கார். சரணாகதிக்கு அங்கங்கள்னு இருக்கக்கூடியது நமக்கே தெரியும், ஆறு இருக்கு. ஆனுகூல்யசங்கல்பா பிராதிகூல்யசவர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஹ கோத்ருத்வவரணம் ததா ஆத்மநிக்ஷேபகார்ப்பண்யே ஷட்விதா சரணாகதிஹ. ஆறு அங்கம், அங்கேயும் சேர்த்து ஆறு. அந்த ஆறையும் இந்த மந்திரத்தில் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து அனுசந்தானம் பண்ணலாம், எந்தெந்த இடத்துல இந்த அர்த்தம் இருக்கிறதா நினைக்கலாம் அப்படிங்கிறத சுவாமி தேசியன் விஸ்தாரமாக சாதிச்சிருக்கேன். இதில் ஆணுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படியே முதல் ரெண்டு அங்கமும் ஆர்த்தம் அப்படிங்கிறா. ஆர்த்தம்னா அர்த்தத்தினால கிடைக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட அவரை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது அப்போ அவருக்கு அனுகூலமாக இருக்கணும், அவருக்கு பிரதிகூலமாக இல்லாமல் இருக்கணும். அப்போதானே நம்ம கிரகத்தை போட்டி ஆத்தனுடைய சாவியை பக்கத்தாத்துல பொறுப்பை ஒப்படைச்சு போகிறோம் வச்சுக்கோங்க. அவன் ஊருக்கு போகிறேன், இன்னும் பத்து நாளைக்கு வரமாட்டேன், இந்தாங்கோ சாவியை பத்திரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு பசதக்காரர்கிட்ட நம்ம கொடுக்குறோம்னா அவர் நமக்கு வேண்டியவராக இருக்கணும். அவர் வேண்டாதவர், சண்டை போடுறவர் அப்படி இருந்தால் அவர்கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அதான் அவருக்கு அனுகூலமாக இருக்கணும், பிரதிகூலமாக இல்லாமல் இருக்கணும். நாம் அவரோட சண்டை போட்டுட்டு அவர்கிட்டயே கொடுக்க முடியாது. அதனால் இது அர்த்த சித்தம். அர்த்த இதுன்னா எப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறோமோ அப்போ அவருக்கு அனுகூலமாக இருக்கணும், பிரதிகூலமாக இருக்கக்கூடாது. இப்போ பகவான்கிட்ட ஆத்மாவே ஒப்படைக்கிறவன் பகவானுக்கு அனுகூலமாக தான் இருக்கணும், பகவானுக்கு பிரதிகூலம் பண்ணக்கூடாது, பாவங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்தே அர்த்த சித்தமாக கிடைக்கிறது. இது தனியாக எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரணாகதி பண்ணுறான்னாலே கூட இப்படி இந்த விஷயம் தானாக கிடைச்சிடும். ஆக இந்த முதல் ரெண்டு அங்கம் கிடைச்சிருக்கும். அது மாதிரி கடைசியில் கார்பண்யம், அது கூட சுலபம். கார்பண்யம் சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லச்ச, நான்
பிரபத்தியே அப்படிங்கும் போது நான்கும் போது இந்த காற்பண்ணியம் கிடைக்கிறது. அதாவது செய்கிறேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, செய்கிறேனா நான்கிறது கொல்யம், செய்கிறாய் அப்படின்னா நீனு வரும், செய்கிறேனா நான். இல்லை சிம்மன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியனா சரணம் அடைகிறேன் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த காற்பண்யத்தோட கூட வேற கதி இல்லாமல் இருக்கக்கூடிய நான் சரணம் அடைகிறேன் அப்படிங்கிற அர்த்தம் இதில் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் பெரியவா சொல்லியிருக்கா. இதுல ஒரு விசேஷமான ஒரு விஷயம் அதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த திருநாமம் அது ஆணுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வஜ்ரம் இதெல்லாம் இந்த மந்திரத்தில் இருக்குங்கிறது இருக்கட்டும். மகாவிஸ்வாசம் கோத்திருத்துவ வரணம் இதெல்லாம் மந்திரத்தில் எங்க இருக்கு? சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தின்னு சொன்னால் இதில் மகாவிஸ்வாசம் எங்க இருக்கு? அதுபோல் கோத்திருத்துவ வரணம், கோத்திருத்துவ வரணும்னா பகவான் கிட்ட நீயே ரக்ஷகனாக இரு என்று பிரார்த்திக்கிறதுக்கு கோத்திருத்துவ வரணும் பேர். ஒரு பிரார்த்தனா, நீயே ரக்ஷகனாக இருக்கணும் என்ன பிரார்த்தனா, இது இந்த மந்திரத்தில் எங்க இருக்கு? எந்த இடத்துல சொல்றதுன்னு தெரியலையே முதலான கேள்விகள் எல்லாம் வரும்போது இந்த மந்திரத்தில் அது இருக்குங்கிறார். அனுஷ்டேயார்த்த பிரகாசனம்ங்கிறது மந்திரத்தினுடைய சுபாவம், என்ன அனுஷ்டானம் பண்ணணுங்கிறது அது காம்பிக்கும். அப்ப இந்த மந்திரத்திலையும் அது அழகா தெரியுது. விஸ்வாசம் மகாவிஸ்வாசமும் கோப்தத்வரணமும் ரெண்டும் மந்திரத்தில் இருக்கு அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் ஸ்தாபிக்கிறார். அதை வச்சுண்டு இந்த திருநாமம் வந்ததுக்கு போ. விஸ்வாச கோத்ருவரண சப்தார்த்தத்துவ பிரகாரவித், விஸ்வாசமும் கோத்ருத்துவ வரணமும் இந்த துவயமந்திரத்தின் சப்தத்துக்கு அர்த்தமாக ஆகும் முறையை அறிந்தவர் என்ன அர்த்தம் இதுக்கு? அதாவது துவயமந்திரத்தை விஸ்வாசம் எங்க சொல்லியிருக்கு? விஸ்வாசம்னா என்ன கேட்டான்னா பகவானே ரக்ஷகன் அப்படிங்கிற ஒரு விருகுறுதியான நம்பிக்கை. அது மாதிரி கோத்ருத்துவ வரணம் எங்க சொல்லியிருக்கு? பகவானே ரக்ஷகன், நீயே ரக்ஷகனாக வேணும் என்று பிரார்த்திக்கிறது அப்படின்னா அது இந்த மந்திரத்தை சொல்லியிருக்குங்கிறது சுவாமி தேசியன் எடுத்துருக்காராம். அதனால இந்த திருநாமம் விஸ்வாசம் எங்க சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா அழகா சுவாமி சாதிக்கிறார், சீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்னு இருக்கும் இல்லையோ. சீமன் நாராயண சரணம்னா எம்பெருமானுடைய திருவடிகள், அதுக்கப்புறம் சரணம் அப்படின்னா உபாயம் என்று அர்த்தம். சரணம் பிரபத்தியே அப்படின்னா உபாயமாக அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பகவானுடைய திருவடிகளையே உபாயமாக அடைகிறேன் அப்படிங்கிறது மொத்த அர்த்தத்தை வருது இதுல. இதுல சரணம் ஆனா உபாயம் அப்புறம் பிரபத்தியனா அடைகிறேன், இது ரெண்டையும் சேர்த்தா சரணம் அடைகிறேன் அப்படின்னு வரும்போது பகவானையே உபாயமாக நான் நம்புகிறேன் என்ன அர்த்தம். அதாவது அடைகிறேன் அப்படின்னு கொள்ளியோ பிரபத்தியனா அடைகிறேன் அர்த்தம். இதுல சம்ஸ்கிருதத்துல கத்தியர்த்தா புத்தியர்த்தா என்று ஒரு இது சொல்றது உண்டு. அதாவது போகிறான் முதலானதெல்லாம் சொன்னோம் வச்சுக்கோங்க, அப்போ அறிகிறான் அப்படின்னு அர்த்தம் உண்டு. ஒருத்தன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறத பத்தி சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாத்துக்குமே அறிவோன்னு ஒரு அர்த்தம் உண்டு. கச்சதினா போகிறான் அர்த்தம், அவ கச்சதி அப்படின்னா அறிந்து கொள்கிறான், அதே கச்சதி தான் அவன் ஒன்னு சேர்த்திருந்தா அறிந்து கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால சரணம் பிரபத்தியனா சரணம் அடைகிறேன் அர்த்தம், அடைகிறேன் அப்படின்னா சரணமாக தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரணம்னா உபாயம்னு அர்த்தம், அதனால உபாயமாக தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. சிவன் நாராயண சரணவு எம்பெருமாண்டிய திருவடிகளிலே நான் உபாயமாக தெரிந்து கொள்கிறேன், நான் உபாயமாக நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் கிடைச்சா மகாவிஸ்வாசம். ஏன்னா அதையே உபாயமாக நம்புகிறேன் அப்படிங்கிறதான மகாவிஸ்வாசம், பகவானே உபாயம் அப்படின்னு நினைக்கிறது தான் மகாவிஸ்வாசம். அது இப்போ கிடைக்கிறது சரணம் பிரபத்தியன்னு சேர்த்து வச்சு பார்த்தா வெறும பிரபத்தியன்னு பார்த்தா மகாவிஸ்வாசம் அர்த்தம் கிடைக்காது, வெறும சரணன் வச்சா மகாவிஸ்வாசம் அர்த்தம் கிடைக்காது. சரணம் பிரபத்தியன்னு சேர்த்து வச்சு சரணம் அடைகிறேன் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது அந்த மகாவிஸ்வாசத்தோடு இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். இது விஸ்வாசம் கிடைக்கிற இடத்த சொல்கிறார். இப்போ இதில் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு.
ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, சரணம் அப்படிங்கிற வாக்குக்கு உபாயம்னு அர்த்தம். உபாயம் மாதிரி ரக்ஷகன் இன்னும் ஒரு அர்த்தம் உண்டு, கிரகம்னு அர்த்தம் உண்டு. சரணங்கிற வாக்குக்கு மூணு அர்த்தம். ஒன்று கிரகம், கிரகம்னா வீடுன்னு அர்த்தம், சரணம்னா வீடுன்னு அர்த்தம். முன்காலத்தில் சரணம்னு வீட்டு ஒன்று பேர் வைப்பான், சேஷ சரணம் அப்படிலாம் பேர் வைப்பான். ஏன்னா சரணம்னா வீடுன்னு அர்த்தம், வீடுன்னு ஒரு அர்த்தம். அப்புறம் ரக்ஷகன் என்ன ஒரு அர்த்தம், காப்பாற்றுபவன் என்ன அர்த்தம். அப்புறம் உபாயம் என்ன ஒரு அர்த்தம். இப்படி மூணு அர்த்தம் உண்டு சரணங்கிற பதத்துக்கு. அதில் இந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னா, உபாயங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். வீடு வீடுன்னு அர்த்தம் எடுத்துன்னு தவிக்கக்கூடாது. உபாயம் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல எடுத்துக்கணும். அது வந்து அந்த ஸ்லோகமே அழகாக சொல்கிறது. சரணம் கிரக ரட்சித்ரோகோ அப்படின்னு அமரகோஷம் சொல்கிறது. இதில் வந்து உபாயே கிரக ரட்சித்ரோகோ சரண சப்த சரணமித்தையும் வர்த்ததே சாம்பிரதம் துவேஷா உபாயார்த்தைக வாச்சகா. இந்த மூணு அர்த்தம் இருக்கச்ச இந்த மந்திரத்தில் உபாயம் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஆஹா, சரணம் பிரபத்தியே அப்படின்னா உபாயமாக நம்புகிறேன் அப்படிங்கிறது, பகவானுடைய திருவடியை உபாயமாக நம்புகிறேன் அப்படின்னு இருக்கும்போது இதுதான் மகாவிஸ்வாரம். வேற உபாயம் எனக்கு எதுவும் கிடையாது, இதையே உபாயமாக நம்புகிறேன் அப்படின்னு சொன்னதாச்சு. ஆனால் இதுல வேற ஒரு கேள்வி வரும், மகாவிஸ்வாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய விசுவாசம். விஸ்வாசம் எந்த மாதிரி விஸ்வாசம், பகவானே ரக்ஷகன் அப்படிங்கிறது மகாவிஸ்வாசமா, இல்லை பகவானே உபாயம் அப்படின்னு நினைச்சு நம்பி இருக்கிறது மகாவிஸ்வாசமா, எந்த மாதிரி நினைக்கணும்? ரக்ஷகன் நினைக்கணுமா இல்லை உபாயம் நினைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரக்ஷகன்னா காப்பாத்திரம்னு அர்த்தம், உபாயம்னா அதுக்கு அர்த்தம் வேற. அது காப்பாத்திரம் தான் அர்த்தம், ஆனால் விசேஷமாக காப்பாத்திரம், அதாவது உபாய ஸ்தானத்தில் இருந்து காப்பாத்திரவன் என்ன அர்த்தம். இதில் ரக்ஷகங்கிறது பொது எல்லாருக்குமே. ஒரு உதாரணம் பார்க்கலாம், ஒருத்தன் சரணாகதி பண்ணலை பக்தி யோகம் பண்ணுறான்னு பார்ப்போம், பக்தி யோகம் பண்ணுறான்னு வைக்கும். அப்போ அந்த பக்தி யோகம் பண்ணுறவனுக்கும் பகவான் தான் ரக்ஷகன், சரணாகதி பண்ணுறவனுக்கும் பகவான் தான் ரக்ஷகன், எல்லாருக்குமே பகவான் தானே ரக்ஷகன். ஒருத்தன் பக்தி யோகம் பண்ணி மோட்சத்தை பெறும்போதும் அப்பவும் பகவான் தான் அவனை காப்பாற்றுறவன், ஆனால் பகவான் தான் ரக்ஷகன். அதனால் எப்பவுமே பகவான் தான் ரக்ஷகன் அப்படிங்கிறபடினால இப்போ இந்த சரணாகிதி விசேஷமாக சொன்னதாகாது. சரணாகிதியை சொல்லணும்னா ரக்ஷகன்கிறதுக்கு மேலே வேற ஒன்று சொல்லணும், அதுதான் உபாயம் அப்படிங்கிறோம். பகவானே உபாயம். பொதுவாக பக்தி யோகங்கள்லாம் பண்ணும்போது, தியானங்கள்லாம் பண்ணும்போது பகவானே பகவானே ரக்ஷகன் அர்த்தம். ஆனால் இந்த சமயத்தில் துவயமந்திரத்தில் பகவானே உபாயங்கிற அர்த்தம் வேணும். நீயே உபாயம், உபாயம்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதா, உபாயம்னா பொதுவாக காரணம்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, வேற காரணத்தில் இருக்கக்கூடிய காரணம்னு அர்த்தம். அதாவது பொதுவாக உபாயம்னா காரணம்னு அர்த்தம், ஆனால் இப்போ இருக்கிற பகவான்கிற காரணம் இருக்கோ இல்லையோ, மோட்சத்துக்கு காரணம் வேறுனா பகவான். இவர் வந்து அச்சேதனம் இல்லை, சேத்தனமாக இருக்கார். சேத்தனமாக இருக்க அப்படின்னால என்ன ஆகுங்கட்டா, இவர் தான் பலனை கொடுக்கக்கூடிய காரணம் அப்படின்னு அர்த்தம். அச்சேதனம் காரணமாக இருக்கும், சேத்தனம் காரணமாக இருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பலனை கொடுக்கறதுக்கு அச்சேதனம் காரணமாகச்சுன்னா அதனுடைய அர்த்தம் வேறு, சேத்தனம் காரணமாகச்சுன்னா அர்த்தம் வேறு. சேத்தனம் காரணமாகச்சுன்னா அர்த்தம் கேட்டால், அவன் காலில் விழுந்துட்டு நம்ம அவன் கொடுக்கச்சு அவர் அனுபவத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். அப்படி அந்த அர்த்தம் கிடைக்கும். அதனால் இப்போ வந்து உபாயம் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லும்போது அந்த ரக்ஷகங்கிற அர்த்தத்தை காட்டிலும் கொஞ்சம் உயர்ந்ததான அர்த்தம் கிடைக்கும் இப்போ. ஏன்னா ரக்ஷகன்னா பக்தியோகம் பண்ணுறவனுக்கும் பகவான் தான் ரக்ஷகன், இன்னும் வேற ஏதாவது புண்ணிய காரியம் பண்ணுவாக்கும் பகவான் தான் ரக்ஷகன். ஆனால் இப்போ வெறும் ரக்ஷகன் இல்லை, உபாய ஸ்தானத்திலே நின்று ரக்ஷகன் அப்படிங்கிற, என்னால் வேற உபாயம் பண்ண முடியல, அதனால அந்த பக்தியோகங்கிற உபாய ஸ்தானத்தில் நீனையே நின்று ரக்ஷகனாக இருக்கணும் என்று பிரார்த்திக்கலாம், அதுதான் உபாயம் அப்படின்னு அர்த்தம். அதனால் என்னாச்சும் கேட்டால், உபாயங்கிற அர்த்தம் சொன்னால் ரக்ஷகன்கிற அர்த்தமும் தானாக கிடைக்கும், உள்ளுக்குள்ளே இருக்குது.
என்ன உபாயம்னா என்ன அப்படின்னு கேட்டான்னா, வேற உபாயாந்தர ஸ்தானத்திலே நின்று ரக்ஷகம் அப்படின்னு அர்த்தம். அதனால ரக்ஷகங்கிற அர்த்தம் உள்ள கிடைச்சிருக்கு. இதுக்கு சாக பசு நியாயம்னு சொல்லுவான். மீமாம்சையில் பொதுவான ஒன்று, விசேஷமான ஒன்று, ரெண்டையும் சொன்னால் அந்த விசேஷத்தை எடுத்துக்கணும். அதனால் ரக்ஷகங்கிறது பொதுவானது, உபாயங்கிறது விசேஷமானது. அந்த விசேஷமான அந்த உபாயங்கிற அர்த்தத்தை இப்போ எடுத்துக்கணும். அதில் ரக்ஷகங்கிற அர்த்தம் உள்ளடக்கமாக இருக்குது. ஏன்னா உபாயம் அப்படின்னா வேறு உபாயத்தினுடைய ஸ்தானத்தில் நீர் இருந்து ரக்ஷகனாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே. அதனால் அதுவும் கிடைச்சோம். அப்போ மகாவிஸ்வாசம் அப்படின்னா ரக்ஷகனாக நினைக்கிறது மகாவிஸ்வாசம், இல்லை உபாயமாக நினைக்கிறது மகாவிஸ்வாசமா அப்படின்னா உபாயமாக நினைக்கிறது தான் மகாவிஸ்வாசம். அதுலேயே ரக்ஷகனுங்கிற அர்த்தம் உள்ளுக்குள்ளே கிடைச்சிங்கன்னு சொல்லிட்டேன். இப்படி மகாவிஸ்வாசம் சொல்லியாச்சு. இன்னொரு அங்கம் பார்த்தா கோத்திருத்துவ வரணம் அப்படின்னு இருக்கு. கோத்திருத்துவ வரணம், கோத்திருத்வம்னா ரக்ஷகத்துவம், வரணம்னா பிரார்த்தனம், பகவானே ரக்ஷகன் என்று பிரார்த்தித்து இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இருக்கு கோத்திரத்தோரணங்கிறது பகவானே ரக்ஷகன் என்பதாக நினைத்து இருத்தல் அப்படின்னு. இது எந்த இடத்துல சொல்றது? இந்த துவய மந்திரத்துல இந்த கோத்திரத்துவ வர்ணத்தை எங்க சொல்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரைச்சா, இதே இடத்துல தான் அதையும் சொல்றது. சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய அப்படின்னு சொல்லிச்சா, சரணம்னா ரக்ஷகன் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துப்போம். இப்போ சரணம் பிரபத்தியனா ரக்ஷகனாக அடைகிறேன், பகவானே ரக்ஷகனாக பகவானே காப்பாற்றுவாக நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அவன் பகவானே காப்பாற்றுவான் நினைக்கிறேன் அப்படின்னா உடனே அந்த பிரார்த்தனையும் இங்கே அர்த்த சித்தமாக வரும். பகவானே காப்பாற்றுவோனா நினைக்கிறேன், அதுக்காக பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறது சேர்ந்து வந்துடும். இதுக்கெல்லாம் அர்த்த சித்தன் பேர். அர்த்த சித்தம்னா என்னன்னு கேட்டால் அது அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தில் கிடைக்காது, ஆனால் அந்த அர்த்தத்திலேருந்து கிடைக்கும். இன்னொரு அர்த்தம், இந்த வாக்கியத்திலேருந்து இந்த சீமநாராயண சரணம் சரணம் பிரபத்தி அப்படிங்கிற வாக்கியத்தில் கோத்திருத்த வரணம் அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை. ஆனால் சரணங்கிறதுக்கு ரக்ஷகன் அர்த்தம் வச்சுண்டு, பிரபத்தியனா அடைகிறான் அர்த்தம் வச்சுண்டு, சரணம் பிரபத்தியனா ரக்ஷகனாக அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம் வைக்கும்போது அப்போ வந்து அந்த பிரார்த்தனையும் கிடைக்கும். ஏன்னா ரக்ஷகனாக நினைக்கிறேன் அப்படின்னா ரக்ஷகனாக நினைச்சா என்ன பண்ணலாம்? ஒரு சேத்தன் ஒருத்தன் இன்னொருத்தன் ரக்ஷகனாக நினைச்சானா உடனே அவங்ககிட்ட போய் பிரார்த்திக்கணும், நான் நினைக்கிறேன் இவர் தான் காப்பாற்றுவார் நினைக்கிறேன்னா அப்போ அவர்கிட்ட போய் பிரார்த்திக்கணும். அதனால பகவானே ரக்ஷகனாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பகவான்கிட்டயே போய் பிரார்த்திக்கணும் அப்படின்னு ஆனப்படினால இந்த கோத்திருத்துவ வரணம் அப்படிங்கிறது இதில் கிடைச்சிருச்சு. ஆக சரணம் பிரபத்தி அப்படின்னு சொல்லும்போது அதில் ரெண்டு அங்கம் நம்ம நினைச்சு பார்க்க முடியும். ஒன்று மகாவிஸ்வாசம், இன்னொன்று கோத்திருத்துவ வரணம் அப்படின்னு ரெண்டு அங்கம் கிடைக்கும். இதில் சுருக்கமாக சொல்லணும்னா மகாவிஸ்வாசம் எப்படி கிடைக்கும்னா, சரணம் அப்படின்னா உபாயம்னு அர்த்தம், சரணம் பிரபத்தியே அப்படின்னா உபாயமாக அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம், உபாயமாக அடைகிறேன்னா உபாயமாக நினைக்கிறேன் அர்த்தம். அப்போ உபாயமாக நினைக்கிறேன் அப்படிங்கிறபடினால இந்த மகாவிஸ்வாசம், ஏன்னா பகவானே உபாயமாக நம்பி இருக்கிறதால மகாவிஸ்வாசம் அது கிடைக்கும். கோத்திருத்த வரணம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டானா, இப்போ சரணம் அப்படின்னா ரக்ஷகன் அர்த்தம் வச்சுக்கணும், ரக்ஷகன்னா காப்பாத்துறவன் என்ன அர்த்தம். அதனால காப்பாத்துறவனாக நம்புகிறேன் நினைக்கிறேன், பகவானே ரக்ஷகனாக நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு சேத்தனனை அவன் ரக்ஷகன் அப்படின்னு நினைச்சான்னா உடனே என்ன பண்ணணுமா, போய் பிரார்த்திக்கணும். அதனால இது அர்த்த சித்தம், போய் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறது இது தானாக கிடைச்சிடும். ரக்ஷகனாக நினைக்கிறேன் அப்படின்னா பிரார்த்திக்கிறேன், நினைச்சா உடனே பிரார்த்திக்க வேண்டியது தானே அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். இப்படி ரெண்டு அர்த்தம் இதில் கிடைக்கும் அப்படின்னா. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. சகிருதுச்சரித சப்தாக சகிருதேவ அர்த்தம் கமயதின்னு ஒரு நியமம் ஒன்று இருக்கு. ஒரு தடவை சொன்ன சப்தத்துக்கு ஒரு தடவை தான் அர்த்தம் சொல்ல முடியும், இன்னொரு அர்த்தம் அதுலேருந்து கிடைக்காது. பொதுவாக ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தம் தான், ஒரு தடவை அர்த்தம், ஒரு தடவை ஒரு வாக்கியம் ஒரு தடவை கேட்டோம்னா அதுக்கு ஒரு தடவை அர்த்தம் கிடைக்கும் அவ்வளோதான். அதோட அந்த வாக்கியம் போயிடும், அடுத்து அடுத்த வாக்கியம் வந்துடும். ஒரே வாக்கியத்துக்கு இன்னொரு அர்த்தம் மூணாவது அர்த்தம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அப்படி தப்பி தவறி எங்கேயாவது ரெண்டு அர்த்தம் வரதா இருந்தால் ஸ்லேஷனி மாதிரி இடத்துல வரும் சில சமயம். அப்போ அதையே திருப்பி நம்ம சொல்லிக்கணும் இன்னொரு வாட்டி. முதல் தடவை ஒரு அர்த்தம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாக்கியத்தை திருப்பி இன்னொரு தடவை சொல்லிட்டு இன்னொரு தடவை இன்னொரு அர்த்தத்தை சொல்லிட்டு இப்படிதான் மரணமே தவிர, ஒரு தடவை உச்சாரணம் பண்ணால் ஒரு தடவை தான் அர்த்தம் போதும்.
அப்படி இருக்கச்ச சீமநாராயண சரணம் சரணம் பிரபத்தின்னு ஒரு தடவை சொன்னான்னா, இப்போ சரணம்னா உபாயம் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தா, உபாயமாக அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தா அப்போ மகாவிஸ்வாசம் வந்துடும். ஆனால் கோத்திருத்துவ வரணும் வராது. இல்லை சரணம்னா ரக்ஷகன் அப்படின்னு அர்த்தத்தை எடுத்திருந்தானா, ரக்ஷகனாக நினைக்கிறேன் அப்படின்னா அப்போது கோத்திருத்துவ வரணுங்கிறது அர்த்தத்தினால கிடைக்கும். ஆனால் மகாவிஸ்வாசம் கிடைக்காது, இதான் ஒன்று தானே கிடைக்கும், ரெண்டும் இந்த இடத்துல எப்படி கிடைக்கும், அது கிடைக்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்கு. அதுக்கு சுவாமி அழகா பதில் சொல்லிருக்கார், அப்படி இல்லை சரணம் அப்படின்னா உபாயம்னு அர்த்தம் வச்சுக்கோங்க, சரணம் பிரபத்தியே அப்படின்னா உபாயமாக நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உபாயமாக நினைக்கிறேன் அப்படின்னா உடனே பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தானாக வந்துடும். ஏன்னா ஒரு சேத்திரன உபாயமாக நினைச்சா உடனே பிரார்த்திக்கிறோம். அப்போ கோத்திருத்துவ வரணம் அப்படிங்கிறது அதுலேயே கிடைச்சி வருது. அதாவது இப்போ என்ன அர்த்தம் கேட்டால், மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது சப்தத்திலிருந்து நேர் அர்த்தம், கோத்திருத்துவ வரணம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிற அர்த்தம். உபாயமாக நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ உபாய பிரார்த்தனை, அந்த உபாயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் தானாக கிடைக்கும். நினைச்சானா உடனே பிரார்த்திக்க வேண்டியது தானே. அதனால அந்த இப்படி பார்த்தோம்னா, ஒரு தடவை சொன்ன சப்தம் ஒரு தடவை தான் அர்த்தத்தை கொடுக்கும், இப்போவும் ஒரே தடவை தான் அர்த்தத்தை கொடுத்துருக்கு. ரெண்டாவது அர்த்தம் அப்படிங்கிறது நாம் வந்து அந்த அர்த்தத்திலே நாம் எடுத்துட்டு இருக்கோமே தவிர இது சப்தத்தினுடைய அர்த்தம் இல்லை அப்படின்னு சொன்னதாச்சு. இதில் வந்து முதலே பார்த்தோம், உபாயம்னா ஒரு பலனுக்கு காரணம் தானே அர்த்தம், அது எல்லாருக்குமே பகவான் தானே உபாயம். இங்கே விசேஷமாக சொல்வானேன் அப்படின்னா அப்படி இல்லை, நாம் செய்ய வேண்டிய உபாயம் பக்தி, அந்த பக்தி யோகத்தை நாம் செய்யலை, அதனால் அந்த ஸ்தானத்தில் பகவான் இருந்துட்டு நம்ம உபாயம் செய்யாட்டால் கூட நமக்கு பலன் கொடுக்குறான் அப்படிங்கிறது தான். பக்தியை செஞ்சால் கொடுக்க வேண்டிய பலனை பக்தி, நான் பக்தி யோகத்தை சொல்கிறேன், பக்தி யோகத்தை கொடுத்து செஞ்சா கொடுக்க வேண்டிய பலன், பக்தி யோகத்தை செய்யாமலே பகவான் கொடுக்குறப்படி தான் அவன் உபாயம் அப்படின்னு விசேஷமாக நம்புகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆக பகவான் கிட்ட போய் இந்த பிரார்த்தனை செய் பண்ணுறான், நீயே உபாயமாக இரு மறுபடியும் சொல்கிறேன், சரணம் பிரபத்தியே அப்படின்னா உபாயமாக நம்புகிறேன்னு அர்த்தம், உபாயமாக நம்புகிறேன் அப்படின்னா உடனே பிரார்த்தனை பண்ணுவான் அவனை, அவனையே உபாயமாக நினச்சா உடனே பிரார்த்தனை பண்ண வேண்டியதானே, பிரார்த்தனை பண்ணுவான். என்ன கேட்டால் நீயே உபாயமாக இரு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவான். நீயே உபாயமாக இருந்தால் இந்த இடத்துல உபாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட வேறு உபாயம் எதுவும் எதிர்பார்க்காமல் நீயே என்னை ரட்சிக்கணும், ரட்சகனாக இரு என்ன அர்த்தம். ரட்சகன்கிறதுக்கும் உபாயங்கிறதுக்கும் இதான் பெரிய விசுவாசம் வித்தியாசம். ரட்சகன் தான் என்ன கேட்டால் காப்பாற்றுவான், எப்போ காப்பாற்றுவான் அப்படின்னா ஏதோ உபாயம் பண்ணால் காப்பாற்றுவான். உபாயம்னா என்ன அர்த்தம் கேட்டால், ஒரு உபாயம் பண்ணாமலே அவன் ரட்சகனாப்பான், அதுதான் உபாயம்னு பேர். இப்போ பகவான உபாயமாக நம்ம வச்சுருக்கோம், அப்போ என்ன அர்த்தம், வேறு உபாயம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், பக்தி உங்கள்லாம் பண்ண மாட்டேன், என்னை நீ காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆக இப்போ இதில் எதுக்காக விட சொல்லுன்னு கேட்டால், அப்போ உபாயம்னு சொன்னாலும் அதுக்குள்ளேயே ரட்சகங்கிறதும் அடங்கியிருக்கு. உபாயத்துவ பிரார்த்தனா அப்படின்னா அப்போ ரட்சகத்துவ பிரார்த்தனா அப்படிங்கிறதும் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. நீயே உபாயமாக வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால், எந்த உபாயமும் செய்யாத எனக்கு நீயே அந்த உபாய ஸ்தானத்திலிருந்து ரட்சகனாக வேணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரட்சகனாக வேணுங்கிறது இதுலேருந்து கிடச்சி வருது. ஆக இந்த முறையில் இந்த ரெண்டு அங்கங்களையும் நம்ம துவயமந்தத்தில் அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். இது ரொம்ப பெரிய விஷயம், இதில் நிறையா சர்ச்சைகள்லாம் பெரியவா ஈடுபட்டிருக்கா. சுவாமி திருக்குழந்த தேசியனே ரொம்ப ஆச்சரியமாக இதை பல இடத்துல சாதிச்சிருக்கார், நிச்சயப்ப சிந்தாமணி முதலானதில். ஸ்ரீ பரகால சுவாமி ரகசியத்ரயார்த்த சங்கிரகம் என்று ஒன்று சாதிச்சிருக்கார், ரகசியத்தினுடைய அர்த்தத்தினுடைய சுருக்கம் சம்ஸ்கிருதத்தில் அது, அதுலேயும் இந்த விஷயத்தை அழகாக சாதிச்சிருக்கார். இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டான்னா, மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது பகவானே உபாயம் அப்படின்னு உறுதியாக நம்புறது தான் மகாவிஸ்வாசம். பகவானே உபாயம் அப்படின்னு உறுதியாக ஒருத்தன் நம்புறான்னா உடனே அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், பகவான் கிட்டவே நீரே உபாயமாக இரு என்று பிரார்த்திப்பான். நீரே உபாயமாக இரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வேறு உபாயம் பண்ண மாட்டேன், என்கிட்ட வேறு உபாயம் எதையும் எதிர்பார்க்காமல் நீரே ரட்சகனாக இருக்கிறோம்
உபாயம் பண்ணா தான் நீ ரட்சிப்ப, அப்படி இல்லாமல் உபாயம் பண்ணாமலே என்னை ரட்சிக்கும்படியா நீ இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரட்சிக்கிறான், ரட்சிக்கப்படா நீ இருக்கணும் பிரார்த்திக்கிறான், அப்போ ரட்சகத்துவ பிரார்த்தனம் அப்படிங்கிறது இதில் வந்துருட்டும். ஆக இப்படி ஒன்று சாட்சாத் அர்த்தம், இன்னொன்று அர்த்தத்திலேருந்து கிடைத்த அர்த்தம் அப்படிங்கிறதாக இதை பிரித்து சொல்றக. அடுத்த திருநாமம் பிரபத்தி லக்ஷணாபிஜ்ஞா, 667வது திருநாமம். இது சாங்க பிரபதனா அதிகாரம், அங்கத்தோடு கூட பிரபத்தி பண்ண வேண்டிய முறையை சொல்லக்கூடிய அதிகாரம். இதில் முதல் விஷயம் பிரபத்தி லக்ஷணாபிஜ்ஞா, பிரபத்தியினுடைய லக்ஷணத்தை அறிந்தவர்னு அர்த்தம். பிரபத்தினா என்ன, சரணாகிதின்றவன் சரணாகிதினா என்ன அப்படிங்கறது அருளி செய்தவர் என்ன அர்த்தம். முதல்ல சரணாகிதினா என்ன, அது என்ன ஒரு ஞானமா இல்ல ஒரு செயலா, கழுவு வந்து செய்விக்கிறதா இல்ல கை கூப்பிடுறதா, அது மனசால செய்ய வேண்டியதா, வாக்கால செய்ய வேண்டியதா, சரீரத்தினால செய்ய வேண்டியதா அப்படின்னா, மதி விசேஷம் ததவிதுஹு, ஒரு ஞானம் அது சரணாகிதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஞானம். என்ன ஞானம் அப்படிங்கறத சுவாமி அழகா சாதிக்கிறார். அபீஷ்டே துஸ்வாதே ஸ்வத இதரதோ வா க்வஜனதத் பரண்யாசம் யாஜ்ஞான்விதம் அபிவதந்தி பிரபதனம் இத்தப்பச்சாதஸ்மத்யதர நிரபேக்ஷேண பவதா சமர்த்தியோசா வர்த்தஸ்திதி மதி விசேஷம் ததவிதுஹு. இது ஒரு ஞானம், எந்த மாதிரியான ஞானம் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். அபீஷ்டே துஸ்ஸாதே, ஒருத்தன் ஒரு பலனை ஆசைப்பட்டான், ஆனால் அந்த பலன் இவனுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பலனுக்கான உபாயம் பண்ணால் தான் அந்த பலன் கிடைக்கும், உபாயம் இவனால் செய்ய முடியல. பலம் வேணும்னு ஆசை இருக்குது, பலத்துக்கான உபாயத்தை செய்யறதுக்கு இவனால் முடியல. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டான், பரண்யாசம் அந்த பலனை எனக்கு வாங்கித்தர பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைப்பான். யார் அந்த பலனை கொடுக்குறாரோ அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்பான். யாச்சியா அன்விதம், அவர்கிட்ட போய் பிரார்த்திச்சு எனக்கு இந்த மாதிரி முடியல, நீரே இந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சா அவர் கொண்டு வந்து கொடுப்பார். அதுதான் சரணாகிதி. இத்தப்பச்சாதஸ்மத் யதன நிரபேக்ஷேன பவதா, இனிமேல் நான் எதுவும் பிரயத்தனம் செய்ய மாட்டேன், எனக்கு செய்ய முடியல, நீரே எனக்கு எப்படியாவது இந்த பழத்தை கொடுக்கணும், இந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு. இந்த ஞானம்தான் சரணாகதி அப்படின்னு அபீஷ்டே துஸ்வாதே ஸ்வத இதரதோ வா க்வஜனதத் பரண்யாசம் யாஸ்யான்விதம் அபிவதந்தி பிரபதனம் இதப்பச்சாதஸ்மத்யதர நிரபேக்ஷேண பவதா சமர்த்தியோசா வர்த்தஸ்திதி மதி விசேஷம் ததவிதுஹு. ஒரு உதாரணம் சுவாமி தேசிகனே சொல்றார். அதாவது நன்னா பார்த்தோம்னா சரணாகிதினா என்னன்னு கேட்டோம்னா, ஒரு பலன் வேணும்னு ஆசைப்படுறவன் அந்த பலனுக்கான உபாயம் என்னன்னு பார்க்குறான், உபாயத்தை செய்யணும் பார்க்குறான், ஆனால் இவனால் செய்ய முடியல. சரி, அந்த உபாயத்தை செஞ்சால் யார் பலன் கொடுக்குறான் பார்த்தா பகவான் தான் கொடுக்குறான். உடனே அவர் காலிலே போய் விடலாம், என்னால் உபாயங்கள்லாம் செய்ய முடியல, அசக்தனாக இருக்கேன், எனக்கு பலனை கொடுக்கணும்னா கருணையோட பிறவாள் பலனை கொடுப்பேன், இல்லை பிரார்த்திக்கிறதா சரணாகிதி அப்படின்னு ஆசை. பரநியாசம் யாச்சியான்விதம் அபிவதந்தி பிரபதனம் அப்படின்னு, இதுக்கு தான் பிரபத்தின்ற, இதுதான் சரணாகதி அப்படின்ற, இதுக்கு தான் ஞாசம் அப்படின்னும் பெயர். என்னால் செய்ய முடியல. ஒரு உதாரணம் சுவாமி தேசியம் சொல்லிருக்கிறது, உத்பாகுபாவம் அபகாய யதைவ கர்வாக பிராம்சும் ஃபலார்த்தவ அபியாததி யோகி சிந்தியா. ஒரு சின்ன பையன் ஒருத்தன், குள்ளமான பையன் ஒருத்தன் மரத்துக்கு அடியில் போனான், அவனுக்கு மரத்தில் அந்த பழம் வேணும், மாம்பழம் வேணும். தூரத்தையும் பார்த்தா மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு கிடுகிடுன்னு கீழே மரத்து கீழே போயிட்டான். அவரை தான் பார்த்தா இவனுக்கு எட்டல, அது ரொம்ப உசரத்தில் இருக்கு, இவனே குள்ளமாக இருக்கான். ஐயோ அது எட்டலையே என்ன பண்ணலாம், இப்போ இவனுக்கு வேண்டியது மாம்பழம், அதுதான் பலன், அதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டானா, செட்டி பறிக்கணும், ஆனால் இவன் குள்ளமாக இருக்கு அப்படினாலும் இது முடியல, அப்போ உபாயம் இல்லை அவசப்படுறான். அப்போ என்ன பண்ணணும் கேட்டால், பக்கத்தில் வேற ஒருத்தன் வந்தான், அப்போ அந்த பக்கமாக ரொம்ப உசரமாக ஒருத்தன் வந்தான், உடனே அவன்கிட்ட போய் இவன் சொன்னான், இந்த பழம் எனக்கு வேணும், என்னால் எடுக்க முடியல, நீங்கள் எடுத்து கொடுங்கோ அப்படின்னா, அப்போ அந்த உயரமாக இருக்கவன் பழத்தை எடுத்து இவன் கையில் கொடுத்துருவான்.
உத்பாகு பாவம் அபகாய யதைவ கர்வஹ. குள்ளமா இருக்கிறோம், கையை தூக்கி பார்த்தா நெட்டல அப்படின்னா அப்படியே விட்டுருவானோ, நான் விட மாட்டானே. பிராம்சும் பலார்த்தம், அப்போ வசமா இருக்கணும், ஒருத்தன் கிட்ட போய் கேட்பான் எனக்கு இது எப்படியாவது எடுத்து கொடு அப்படின்னு. ஏவம் சுதுஷ்கரம் உபாய கணம் விகாய. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு கேட்டா, நமக்கு வேண்டிய பலன் அப்படிங்கிறது மோட்ச பலன், அதுவும் மேல இருக்கு. அதுக்கான உபாயம் என்னன்னா பக்தி யோகங்கள்லாம், அது கீழேந்து பண்ணணும். அந்த பக்தி யோகத்தை பண்ண முடியல. இப்போ குள்ள பையன் மாதிரி நம்மளால அந்த பக்தி யோகத்தை பண்ண முடியாம இருக்கும். குள்ள பையனுக்கு எட்ட முடியல மாதிரி நம்மளால இதை எடுத்துக்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு போய் சரணாகதி பண்றோம். அதாவது இந்த பலனை கொடுக்கறது யாருன்னா பகவான். அவர்கிட்டே போய் பிரார்த்திக்கிறோம், நீரே பலனை கொடுக்கணும் அப்படின்னு பகவான்கிட்டே பிரார்த்திக்கிறோம். அப்போ இப்படியாக பிரார்த்தனாமதிகி பிரார்த்தனாமதிகி சரணாகதி ரித்தமேவ உபாய பூத்தேமு பவேதி பிரார்த்தனாமதிகி சரணாகதி ரித்யுக்தா சா தேவேஸ்மின் பிரயுஜதாம். நீர் தான் உபாயமாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு பிரார்த்திக்கிறதுக்குள்ள ஒரு மதி, ஒரு ஞானம், அதுக்கு தான் சரணாகதியின் பெயர் அப்படின்னு ஆகவும் அந்த பஞ்சராத்திராகவும் சொல்றது சுவாமி தேசிகனும் அழகா சொல்லியிருக்கார். இதான் பிரபத்தி லக்ஷணாபிஜா, சரணாகதி லக்ஷணத்தை அறிந்தவர். என்ன அர்த்தம்? அடுத்த திருநாமம் ஞாச வித்யாங்கி வேதிதா. சரணாகதியின் அங்கி ஸ்வரூபத்தை அறிந்தவர். அதாவது சரணாகதி ஆறு விதம் பார்த்தோம். ஆறு அங்கத்தோட இதுல எது பிரதானம், எது அங்கி? அங்கின்னு ஒன்று கொள்ளியோ, அங்கின்னா இந்த அங்கங்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரதானமான விஷயத்துக்கு அங்கின்ற. இந்த ஆறுல எது பிரதானம், எது அதுக்கு அங்கம் அப்படிங்கிறத அழகா சாதிக்கிறார் சுவாமி. பிரதானம் எதுன்னு கேட்டாலும் ஆத்ம நிக்ஷேபம், ஆத்ம சமர்ப்பணம் தான் பிரதானம். அதாவது இந்த ஆத்ம சமர்ப்பணத்துல இனிமே எனக்கு பங்கு இல்லை, என் குடும்பத்தை சேர்ந்தவருக்கும் பங்கு இல்லை, யாருக்கும் பங்கு இல்லை. ஏன்னா இதை உங்ககிட்ட ஒப்படைச்சுடுறேன், நீரே பார்த்து ஏதாவது பண்ணுறதா இருந்தால் பண்ணும் அப்படின்னு ஆத்மாவை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறது தான் ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்ற. அப்போ தன்னையும் ஒப்படைக்கிறான், தன்னை காப்பாற்றுற பொறுப்பையும் ஒப்படைக்கிறான். மூணு இருக்கு, சுரூப சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் அப்படின்னு மூணு இருக்கு. சுரூப சமர்ப்பணம் அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தையே பகவானுக்கு சமர்ப்பிக்கிறான், இந்த ஆத்மையே பகவானுக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை. பர சமர்ப்பணம் அப்படின்னா இந்த ஆத்மாவை காக்கக்கூடிய பொறுப்பும் பகவானுக்கு தான் அப்படின்னு அதை சமர்ப்பிச்சு வரலாம். பல சமர்ப்பணம் அப்படின்னா அப்படி காப்பாத்தினா அதனால வரக்கூடிய பலன், பகவத் கைங்கரியங்கிற பலன், அந்த பலனும் பகவானுக்காக தான் அப்படின்னு இந்த மூணையும் சமர்ப்பிப்பான். அப்போ இதுதான் சரணாகதியில பிரதானம், அதுவும் அந்த பர சமர்ப்பணங்கிறது இருக்கையோ அதுதான் பிரதானம். காப்பாற்றக்கூடிய பொறுப்பை பகவான்கிட்டே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது பிரதானம், மற்றதெல்லாம் அங்கம். அதுக்கு பகவான்கிட்ட இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நான் இந்த ஆத்மா பகவானுக்கு சொந்தமானது, அது இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்தேன், இப்போ அதை நான் வந்து புரிஞ்சுண்டு பகவானுக்கு சேஷமாக, பகவானுக்கு தாசனாக என்ன நான் அனுசந்தானம் பண்றேன் அப்படிங்கிறது ஆத்மசமர்ப்பணம். ஆக இந்த ஆத்ம சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம், இந்த மூணும் சேர்ந்துதான் ஆத்ம நிக்ஷேபம் பெயர். ஆறு அங்கத்துல இது ஒரு அங்கம், இதுதான் பிரதானம். இதுலயும் வச்சு ரொம்ப ரொம்ப பிரதானம் அப்படிங்கிறது பர சமர்ப்பணம், ரட்சிக்கிற பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டான். அந்த பொறுப்பை ஏற்றுண்டவன் பகவான் கட்டாயம் பலன் கொடுப்பான் அப்படின்னு. அதனால ஞாச வித்யா அங்கி வேதிதா, சரணாகதி வித்தியனுடைய அங்கியை தெரிந்து கொண்டவர். என்ன அர்த்தம்? அடுத்தது என்னாகும்? திரிவர்க்க மோக்ஷ ஜனக ஞாச வித்யா விசேஷ வித்து. திரிவர்க்க பலனையும் தரும், மோக்ஷ பலனையும் தரும், இன்னும் ஞாச வித்யாயில் வித்தியாசத்தை அறிந்தவர். என்ன அர்த்தம்? சரணாகதி பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, எல்லா பலனும் கிடைக்கும், என்ன பலன் கேட்டாலும் கிடைக்கும். இதுக்குதான் மோக்ஷத்துக்குதான் சரணாகதிங்கிறது கிடையாது. ஐஸ்வர்ய பலன் வேணும்னா அது கிடைக்கும், இல்லை வேற ஏதாவது பலன் வேணும்னா உடம்பு சரியாகணும் அப்படின்னா அப்போ உடம்பு சரியாகும். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரஸ்தா அத்தி அப்படின்னு சொல்ற மாதிரி யார் சரணாகதி பண்ணாலும் அந்த பலன் என்னமோ அவருக்கு கிடைக்கும்.
அதுல மோட்சத்துக்காக பண்ற சரணாகதி அப்படிங்கறத நம்ம சம்பிரதாயத்துல இப்ப இருந்துட்டு இருக்கு. அதுலயும் சொரூப சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் இது எல்லாமே உண்டு, மொத்தமே உண்டு. அதனால திரிவர்க்க மோக்ஷ ஜனக ஞாச வித்யா, திரிவர்க்கம் அப்படின்னு தர்மார்த்த காமத்துக்கு பேர், அப்புறம் மோக்ஷம், இதை உண்டாக்குற ஞாச வித்யா சரணாகதி, அதனுடைய விசேஷங்களை எல்லாம் அறிந்து செய்தவர் என்ன அர்த்தம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, யார் மோக்ஷ பலனை விரும்புகிறானோ அவளுக்கு தான் பல சமர்ப்பணம்னு ஒன்று இருக்கு, பலத்தை சமர்ப்பிப்பான். மற்ற பலனை விரும்புகிற பலத்தை சமர்ப்பிக்க மாட்டாங்க. உதாரணம், ஒருத்தர் ஐஸ்வர்யத்துக்காக சரணாகதி பண்ணுறான்னு வச்சோம், எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும், அப்போ சரணாகதி பண்ணுறோம், அதனுடைய பலனை பகவான் கிட்ட சமர்ப்பிக்க மாட்டான். ஏன்னா ஐஸ்வர்யம் தனக்கு வேணும் தானே இவன் பண்ணுறான், அதையும் பகவான் கிட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டான், அப்புறம் என்ன இருக்கு இவருக்கு? ஆனால் மோட்சத்துக்காக தெய்வத்தை தான் சரணாகதி பண்ணுறவர் என்ன பண்ணுவான்னு கேட்டால், இவர் ஐஸ்வர்யம் வரும்னு கேட்க மாட்டார். அதனால் இவர் வந்து இந்த திரிவர்க்க பலனை கேட்டு வாங்க மாட்டார், மோட்ச பலனெல்லாம் கேட்டு வாங்குவார் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த பர சமர்ப்பணம் அப்படிங்கிறது மோக்ஷார்த்தமான இதுதான் பர சமர்ப்பணம் அப்படின்னு அதிகம். மற்ற பலனுக்காக பண்ணோம்னா அப்போ பர சமர்ப்பணம் அப்படிங்கிறது கிடையாது, அதில் வராது. இப்படியாக இதில் பெரிய இது உண்டு, வித்தியாசம் உண்டு. அது எல்லாம் அருளி செய்தவர் சுவாமி என்பதாக அர்த்தம். திரிவர்க்க மோக்ஷ ஜனக ஞாச வித்யா விசேஷம் இது. அடுத்த திருநாமம் சாங்க பிரபத்தி அனுஷ்டான பிரயோக விதி சாதகா அப்படிங்கிற திருநாமத்தை பின்னாடி நாம் பார்க்கலாம். கவிதாக்கிக சிம்ஹாய கலிஜார குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.